ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் இந்த சப்ஜெக்டில் என்ன படிக்க போகிறோம்னா பட்ஜெட்டிங் படிக்க போகிறோம். பட்ஜெட்டிங்னா என்னன்னு சொன்னால், ஒரு நிறுவனத்திலேயோ ஒரு நாட்டிலேயோ சரி, எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு வருஷமாக இருக்கலாம், அல்லது 6 மாதமாக இருக்கலாம், அல்லது 3 மாதம் ஒரு குவார்ட்டராக இருக்கலாம், அதனுடைய வருமானம் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை முட்கூட்டியே ஃபோக்கஸ் பண்ணுறது, அதான் பட்ஜெட்டிங்காக இருக்கு. பாருங்கள், இதில் டெஃபினிஷன் சொல்லியிருக்கு. பட்ஜெட்டண்டா என்னன்னு சொல்லியிருக்கு. பட்ஜெட்டண்டா என்னன்னு சொன்னால், ஒரு நிறுவனத்தின்டையோ அல்லது ஒரு அரசாங்கத்தின்டையோ ஃபியூச்சர் வருமானம், அதாவது ஃபியூச்சர் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டிச்சரை முன்கூட்டியே ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு செயற்பாடு தான் பட்ஜெட்டிங்னு சொல்லுவோம். பாருங்கள், பட்ஜெட்டிங் இஸ் அண்ட் ஆப்ரேஷனல் பிளான் ஃபார் எ டிஃபைன் பீரியட், யூஸ்வலி எ இயர், எக்ஸ்பிரஸ் இன் ஃபைனான்சியல் டேர்ம் அண்ட் பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பெக்டட் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டிச்சர். அதாவது எக்ஸ்பெக்டட் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டிச்சர், அதாவது ஃபோக்கஸ் பண்ண இன்கமும் எக்ஸ்பென்டிச்சரையும் வச்சு நாங்கள் எதிர்காலத்தில் ஒரு இயருக்காக, யூஸ்வலி ஒரு இயருக்கு செய்வோம்னா நீங்கள் குவார்ட்டராகவும் செய்யலாம், அல்லது 6 மந்த்களுக்காகவும் பட்ஜெட் செய்து கொள்ளலாம். செய்கிற ஒரு செயற்பாடு தான் பட்ஜெட்டிங்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பர்பஸ் ஆஃப் பட்ஜெட்டிங், என்னென்ன நோக்கத்துக்காக ஒரு பட்ஜெட் ஒரு நிறுவனத்தாலேயோ அல்லது ஒரு அரசாங்கத்தால் செய்து கொள்ளப்படும் என்றுதான் பர்பஸ் ஆஃப் பட்ஜெட். அதாவது இன்க்ரீஸ் யுவர் சர்விங் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். இன்க்ரீஸ் யுவர் சர்விங் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படி என்ன சொன்னால், உங்களுடைய என்ன செய்ய போகிறீங்க, எப்படியான வகையில் அதை செய்ய போகிறீங்கன்னு முட்கூட்டியே ஒரு ட்ராஃப் ஒன்று இருந்ததுன்னு சொன்னால், நீங்கள் உங்களோட பர்ஃபார்மன்ஸை என்ன செய்யலாம், சர்வ் பண்ணி கொள்ளலாம். அதாவது இந்த வழியில் போனால் தான் நாங்கள் இந்த கோலை அடைஞ்சு கொள்ளலாம்னு முதலே தெரியுமென்று சொன்னால், நாங்கள் அதால் போகிறது மூலம் தேவையில்லாத பர்ஃபார்மன்ஸை இழக்கிற சந்தர்ப்பங்களை நாங்கள் தவிர்த்து கொண்டு எங்களோட பர்ஃபார்மன்ஸை சர்வ் பண்ணி கொள்ளலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கெயின் ஃபைனான்சியல் கண்ட்ரோல். கெயின் ஃபைனான்சியல் கண்ட்ரோல் என்னன்னு சொன்னால், நாங்கள் அதில் எந்த ஒரு ஃபைனான்சியல் ஒரு நிறுவனத்தின் ஃபைனான்சியலில் ஃபுல் கண்ட்ரோலை வச்சுருக்கலாம். அதாவது முதலே உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஃபைனான்சியலில் உங்களுக்கு நட்டம் ஏற்பட போகுது, அதாவது செலவு போகுது, எந்தெந்த ஃபைனான்சியல் மூலமாக உங்களுக்கு வருமானம் பெறப்போகணும் முதலே தெரிஞ்சு வந்தால், அந்த ஃபைனான்சியலில் நீங்கள் ஃபுல் கண்ட்ரோலாக இருந்து கொள்ளலாம். என்றால் முதலே உங்களுக்கு தெரியும், ஓரளவு டிராஃப்டாக தெரியும் உங்களுக்கு எதால் ஃபைனான்சியல் உங்களுக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் வரப்போகுது. மூன்றாவது என்ன பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் யுவர் நெட்வொர்க். அதாவது இன்க்ரீஸ் யுவர் நெட்வொர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு செயற்பாட்டு மூலம் ஒரு நிறுவனம் போயிருக்குள்ள அந்த நிறுவனத்தின் நெட்வொர்க், அதாவது எஃபெக்டிவ்னஸ் என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னென்னு சொன்னால், அச்சீவ் யுவர் ஃபைனான்சியல் கோல் ஃபாஸ்ட். அதாவது உங்களோட ஃபைனான்சியல் கோலை என்ன செய்யலாம், அச்சீவ் பண்ணலாம். அதாவது எந்தெந்த வழியில் உங்களுக்கு கிளியராக தெரியும், எந்தெந்த வழியால் போகணும், எந்தெந்த வழியால் இன்கம் வரும், எந்தெந்த வழியால் எக்ஸ்பென்ஸ் போகணும்னு சொன்னால், உங்களோட ஃபைனான்சியல் கோலை என்ன செய்யலாம், குயிக்காக அச்சீவ் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரிடியூஸ் த ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ். அதை எப்படி என்னன்னு சொன்னால், ரிடியூஸ் த ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ் அப்படி என்னன்னு சொன்னால் ஒரு ஆர்கனைசேஷன் ஃபைனான்ஸை மேனேஜ் பண்ணக்குள்ள எந்தெந்த ஃபைனான்ஸில் நாங்கள் வடிவாக மேனேஜ் பண்ணி கொள்ளணும், எந்தெந்த வழியால் நாங்கள் எக்ஸ்பென்ஸை போகணும், என்ன டேட்டில் உங்களுக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் எப்பட போகுதுன்னு சொல்லி முதலே ட்ரா பண்ணி வச்சுருக்கேக்குல, தேவையில்லாத ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள் அதுக்குள்ளே வராது. அதான் ரிடியூஸ் த ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது மினிமைஸ் த ஃபைனான்சியல் ஆக்யூமெண்ட். அதாவது மினிமைஸ் த ஃபைனான்சியல் ஆக்யூமெண்ட்டாக ஆல்ரெடி ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு குரூப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்ன செய்யும், பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணக்குள்ள தேவையில்லாத ஆக்யூமெண்ட் அதுக்குள்ளே வந்து போகாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னென்னு சொன்னால், ஐடென்டிஃபை த வேஸ்ட்ஃபுல் ஸ்பெண்டிங். அதாவது என்ன, எங்கெங்கே நாங்கள் வேஸ்ட்டாக ஒரு லேபரையோ அல்லது ஒரு மெட்டீரியலையோ அல்லது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோம்ட்டு முதலே ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்குது. அடுத்த கடைசி என்ன பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் த ஆர்கனைசேஷன் செல்ஃப் டிசிப்ளின். அதாவது என்ன, ஆர்கனைசேஷன் எல்லா வளத்தாலையும் கண்ட்ரோல் ஆகிருக்கேக்குள்ள ஒரு ஆர்கனைசேஷன் செல்ஃபாக டிசிப்ளினாக அங்கே இருக்குது. அதுதான் இம்ப்ரூவ் த ஆர்கனைசேஷன் செல்ஃப் டிசிப்ளின்னு சொல்லுவோம். அடுத்த பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டரிஸ்ட் ஆஃப் பட்ஜெட்டிங். கேரக்டரிஸ்ட் ஆஃப் பட்ஜெட்டிங் எப்படி இருக்கணும்ண்டா, ஷுட் பி ஃப்ளெக்சிபிள். அதாவது அந்த பட்ஜெட்டை எப்படி வேணுமென்றாலும் மாற்றக்கூடிய மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணும். அதாவது மேனேஜ்மெண்ட் ஒரு குரூப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டிசிஷன் மேக் பண்ணிக்குள்ள இதை சேல்ஸை கொஞ்சம் குறைச்சி எக்ஸ்பென்ஸை கூட்டணுமென்று சொல்லி ஃபோக்கஸிங் தானே செய்யப்படணும். அப்போ அப்படியான ஃப்ளெக்சிபிலிட்டி அந்த பட்ஜெட்டில் இருக்கணும். அடுத்தது ஷுட் பி இன்க்ளூட் ஓ பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் இன்ஃபர்மேஷன். அதாவது என்ன,
பாஸ்ட் இன்ஃபர்மேஷனையும் எடுத்துக்கணும், ஃபியூச்சர் இன்ஃபர்மேஷனையும் எடுத்துக்கணும், அதே நேரம் ப்ரெசன்ட் இன்ஃபர்மேஷனையும் எடுத்து தான் நாங்கள் பட்ஜெட் க்ரியேட் பண்ணுவோம் மேடம். தேவையில்லாத நாங்கள் ஃபாஸ்ட்டை விட்டோம்னு சொன்னால் ஃபாஸ்ட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் ஒரு பெரிய கேப்பை நாங்கள் காணப்படும். அதனால் மூன்று இன்ஃபர்மேஷனையும் எடுத்து தான் அதுக்கேற்ற மாதிரி ரிலேட்டடாக நாங்கள் பட்ஜெட் தயாரிக்கணும். அடுத்தது சுட் ஹேவ் சப்போர்ட் ஆஃப் டாப் மேனேஜ்மெண்ட் த்ரூ அவுட் த பீரியட் ஆஃப் இட்ஸ் பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங். அதாவது என்ன, அதாவது பட்ஜெட்டிங் டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண வேணும். எல்லா விதத்திலையும் டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு பட்ஜெட்டாக இருக்கணும். அதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பட்ஜெட்டிங்காக இருக்கு. அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பட்ஜெட்டிங். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பட்ஜெட்டிங் முதலாவது என்ன பார்த்தீங்கன்னா, நீடட் ஃபார் பிளானிங் ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஓவரால் ஆக்டிவிட்டி இன் த ஆர்கனைசேஷன். அதாவது என்ன, ஒரு ஆர்கனைசேஷன் ஓவரால் ஆக்டிவிட்டீஸுக்கு அது இந்த ஃபியூச்சர் ஆக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு பிளானை கொடுக்கறது பட்ஜெட். பிளானை கொடுக்கறதால ஒரு பட்ஜெட்டிங் என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. ரெண்டாவது ஃபெசிலிட்டேட் கோஆர்டினேட்டிங் ஆப்ரேஷன் ஆஃப் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் செக்டர். வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டையும் வேரியஸ் செக்டரும் ஒரு ஆர்கனைசேஷனில் கோஆர்டினேட் பண்ணி ஒரு ஆப்ரேஷனை செய்யக்கு அதுக்கு உதவுறதுக்காக அந்த பட்ஜெட் ஒரு இம்பார்ட்டண்டான வேல்யூவாக இருக்குது. அடுத்த ஹெல்ப் ஆஃப் வெயிட் வேல்யூ அண்ட் மேக்கிங் டிசிஷன் வென் நெசசரி. அதாவது என்ன, தேவைப்படுகிற போது டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூவான வெயிட்டை கொடுக்கறதால ஒரு பட்ஜெட்டிங் என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் பட்ஜெட்டிங். ஃபிக்ஸ் அக்கௌண்டபிலிட்டி அசைன்மெண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அத்தாரிட்டி. அப்படின்னா என்ன சொன்னால், எல்லா அக்கௌண்டபிலிட்டி அதாவது பொறுப்புக்கூடிய பொறுப்பு கூறக்கூடிய தன்மையை என்ன செய்துன்றா பிக் பண்ணி அதன் ரெஸ்பான்சிபிலிட்டி தன்மையையும் அத்தாரிட்டியையும் என்ன செய்து சமமாக பகிர்ந்தளிக்குது. அதால் பட்ஜெட்டிங் அட்வான்டேஜ் அதாக இருக்க போகுது. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கரேஜ் மேனேஜர்ஸ் டு மேக் கேர்ஃபுல்லி அனலைஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். அதாவது மேனேஜர்ஸை கேர்ஃபுல்லாக ஒரு அனலைஸை மேக் பண்ணுறதுக்காக உதவி செய்யுது. அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கு. அடுத்தது வீக்னஸ் இஸ் ரிவீல்டு கரெக்டிவ் மேஷர் டேக்கு. அதாவது என்ன, பலவீனங்கள் வெளிப்படுத்தப்பட்டு ஒரு சிறந்த ஒரு சரியான தகவல்களை டேக் பண்ணுது. அடுத்தது ஃபைனான்சியல் மேட்டர் கேன் பி ஹேண்டில் இன் ஓர்டர்லி ஃபேஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் பேலன்ஸ். அதாவது ஃபைனான்சியல் மேட்டர் பேலன்ஸாக ஒரு நிறுவனத்தில் பேணப்பட்டு தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸை நீக்கிறதா இருக்கு. அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கு. அடுத்த பார்க்க போகிறோம் என்னென்னா டைப் ஆஃப் பட்ஜெட்டிங். டைப் ஆஃப் பட்ஜெட்டிங்கில் மெயினாக ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று ஆப்ரேட்டிங் டைப், மற்றது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட். அதாவது ஆப்ரேட்டிங் பட்ஜெட் டைப், மற்றது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட் டைப். அது ஆப்ரேட்டிங் டைப் அப்படி என்ன, ஆப்ரேட்டிங் பட்ஜெட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் ஒரு நிறுவனத்தில் என்னென்ன ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அதை பற்றி ஒரு பட்ஜெட் தான் ஆப்ரேட்டிங் பட்ஜெட்டாக இருக்குது. ஒன்று சேல்ஸ் இருக்க போகுது, மற்றது பர்ச்சேஸ் இருக்க போகுது, அடுத்தது ப்ரொடக்ஷன் இருக்க போகுது. அந்த ப்ரொடக்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோ மெட்டீரியல் இருக்க போகுது, லேபர் இருக்க போகுது, ஓவர்ஹெட்ஸ் இருக்க போகுது. அண்ட் ஓவரலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நிறுவனத்துக்கு இன்கம் இருக்க போகுது, எக்ஸ்பெண்டிச்சர் இருக்க போகுது. இந்த இது சம்மந்தமான பட்ஜெட் தான் ஆப்ரேட்டிங் பட்ஜெட்டுக்குள்ளே வரும். கேபிட்டல் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நிறுவனத்தில் லாங் டேர்ம் அசட்ஸால் ஏற்படுற தாக்கங்கள், எதிர்காலத்தில் ஏற்படுற தாக்கங்களை சொல்கிறது தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்டாக இருக்க போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தில் ஒரு லாங் டேர்ம் அசட்ஸில் ரீப்ளேஸ்மெண்ட் செய்கிறதா இருந்தாலும் சரி, எக்ஸ்பேஷன் செய்கிறதா இருந்தாலும் சரி, அதுகள் எங்கே இருக்க போகுது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்டில் இருக்க போகுது. நாங்கள் இப்போ பேசிக்காக என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஆப்ரேட்டிங் பட்ஜெட்டுன்ற டைப்புகளை தான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு போவோம். அடுத்தது நாங்கள் ஆப்ரேட்டிங் பட்ஜெட்டில் அதுக்கு கீழே வர பட்ஜெட்டுகளை பார்ப்போம். முதலாவது கேஷ் பட்ஜெட். கேஷ் பட்ஜெட்டுன்னா என்ன, ஒரு நிறுவனத்தில் எதிர்காலத்தில் ஒரு 6 மாதமாக இருக்கலாம் சரி, ஒரு 3 மாதமாக இருக்கலாம் சரி, ஒரு வருஷமாக இருக்கலாம் சரி, எதிர்காலத்தின் கேஷ் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோவை காட்டுற ஒரு பட்ஜெட் தான் கேஷ் பட்ஜெட்டாக இருக்குது. அதை பின்னி பார்ப்போம் என்னென்ன இன்ஃப்ளோ என்னென்ன அவுட்ஃப்ளோ வருமென்று சொல்லி. எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னு சொன்னால், சேல்ஸால் கிடைக்கிற மணி இன்ஃப்ளோவாக இருக்கும், சேல்ஸுக்கு ஏற்படுற காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அதால் போகிற மணி கேஷ் அவுட்ஃப்ளோவாக இருக்குது. அது சம்மந்தமாக போட்டு நெட் கேஷ் ஃப்ளோ எடுத்து ஓப்பனிங் கேஷ் ஃப்ளோவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி க்ளோசிங் கேஷ் ஃப்ளோ எடுக்கிறது தான் என்ன கேஷ் பட்ஜெட்டாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் லேபர் பட்ஜெட். லேபர் பட்ஜெட்டுண்டா என்னென்னு சொன்னால்,
ஒரு நிறுவனத்தின் ப்ரொடக்ஷனுக்கு லேபரால ஏற்படுற செலவை எதிர்ப்பு கூறி சொல்றது தான் லேபர் பட்ஜெட்டா இருக்கு. அதாவது லேபர் பட்ஜெட் லேபரால ஏற்படுற மொத்த லேபர் அவர்ஸ் எவ்வளவுன்றது, அந்த லேபர் அவர்ஸுக்கு ஏற்படக்கூடிய கொஸ்ட் எவ்வளவு என்றதையும், டோட்டல் லேபர் கொஸ்ட் எவ்வளவுன்றதையும் ஒரு நிறுவனத்துக்கு என்ன செய்யறது துல்லியமா விளங்கப்படுத்துறது. அதாவது எதிர்காலத்துல ஏற்படுற இவ்வளவும் லேபர் கொஸ்டா இருக்க போதுன்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணி சொல்றதுதான் லேபர் பட்ஜெட்டா இருக்கு. அடுத்தது சேல்ஸ் பட்ஜெட். சேல்ஸ் பட்ஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்தின பிரதானமானது சேல்ஸ். அந்த நிறுவனத்தின பிரதானமான சேல்ஸ் அடுத்த எதிர்வர 6 மாதத்துக்காக இருந்தாலும் சரி, 3 மாதத்துக்காக இருந்தாலும் சரி, 1 வருஷத்துக்காக இருந்தாலும் சரி, எவ்வாறான போக்கை கொண்டு செல்ல போகுது அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணுறது தான் சேல்ஸ் பட்ஜெட்டாக இருக்கு. அடுத்த கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொடக்ஷன் பட்ஜெட். ப்ரொடக்ஷன் பட்ஜெட் என்னன்னு சொன்னால், ஒரு நிறுவனத்தில் எவ்வளவு யூனிட்டை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், எதிர்காலத்தில் எவ்வளவு யூனிட்டை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம்ன்றதை இது இருக்கிறது தான் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டாக இருக்க போகுது. அடுத்த பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம்ன்னு சொன்னால், ரோ மெட்டீரியல் பட்ஜெட். ரோ மெட்டீரியல் பட்ஜெட் என்ன சொன்னால், ஒரு ப்ரொடக்ஷனை மேக் பண்ணுற ஒரு கம்பெனி எதிர்காலத்தில் எவ்வளவு ரோ மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணணும், எவ்வளோ ரோ மெட்டீரியல் அந்த கம்பெனிக்கு தேவைன்றதை ஒரு பட்ஜெட்டில் கொடுக்கறது தான் ரோ மெட்டீரியல் பட்ஜெட்டாக இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு ஓப்பனிங் ரோ மெட்டீரியல் இருக்கும், க்ளோசிங் ரோ மெட்டீரியல் எவ்வளோ வச்சிருக்க வேணுமென்று இருக்கும், அதே நேரம் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணுமென்று இருக்கும். இப்போ இதெல்லாம் எதை பொறுத்து இருக்குமென்று சொன்னால், ப்ரொடக்ஷனில் வர யூனிட்டை பொறுத்து தான் இருக்குது. ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ரோ மெட்டீரியல் அவ்வளவு, அதில் இருந்து நாங்கள் க்ளோசிங் ஸ்டாக்காக வச்சிருக்க வேண்டிய ரோ மெட்டீரியலை கூட்டி ஓப்பனிங் ரோ மெட்டீரியலை கழிச்சமெண்டா நாங்கள் வேண்ட வேண்டிய ரோ மெட்டீரியல் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட். அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட் என்னன்னு சொன்னால், ஒரு நிறுவனத்தில் ஏற்படுற இன்கத்தையும், எதிர்காலத்தில் ஏற்பட போகிற இன்கமும், அதுக்கு ஏற்பட போகிற எக்ஸ்பெண்டிச்சரையும் எதிர்வு கூறி ஒரு கொடுக்குற ஒரு பட்ஜெட் தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்டாக இருக்கு. சரி, இனி மிச்சம் இதுகின்ற போமற்றதுகள் அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், முதல் ஸ்லைடில் என்ன பார்த்தோம்னு சொன்னால், பட்ஜெட் என்றா என்ன, பட்ஜெட் என்னென்ன இதில் நாங்கள் பேசிக்காக படிக்க போகிறோம்ன்றதை பார்த்தோம். இந்த ஸ்லைடில் என்ன பார்க்க போகிறோம்டா, பட்ஜெட் என்ற போமற்றையும் பார்த்து அதில் எப்படி கணக்கு செய்கிற அப்படின்றதையும் பார்த்தோம். முதலாவது போமற்ற பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பட்ஜெட். சேல்ஸ் பட்ஜெட் எப்படி இருக்குமெண்டா, எதிர்கால சேல்ஸ் ஒரு நிறுவனத்திலேயோ அல்லது ஒரு அரசாங்கத்தில் எப்படி இருக்க போகுதுன்றது தான் நாங்கள் சேல்ஸ் பட்ஜெட்டில் படிக்க போகிறோம். அதில் முதலாக பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் இயர்லியாகவும் செய்யலாம், குவார்டராகவும் செய்யலாம், அல்லது மந்தாகவும் செய்து கொள்ளலாம். இதில் எக்ஸாம்பிளுக்கு குவார்டர் எடுத்துக்கோங்க, குவார்டர் 1, குவார்டர் 2, குவார்டர் 3. இப்போ முதலாவது நீங்கள் உண்மையான ஆக்சுவலான சேல்ஸை வச்சுக்கொண்டு, குவார்டர் 0 இருக்கிற ஆக்சுவல் சேல்ஸை வச்சுக்கொண்டு அதை வச்சு எத்தனை பெர்சன்டேஜ் எதிர்காலத்தில் கூட போகுதுன்றதை கணிச்சு நீங்கள் என்ன செய்வீங்க, சேல்ஸ் யூனிட்டை எடுப்பீங்க. அதே நேரம் சேல்ஸ் ப்ரைஸும் போன குவார்டரில் எவ்வளோ இருந்தது, இனி என்ன நடக்கும், கூடுமா குறையுமா என்றதை வச்சுக்கொண்டு சேல்ஸ் பெர் யூனிட்டை என்ன செய்வீங்க, என்ன பண்ணுவீங்க, அதை இன்ட்ரூவ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் டோட்டல் சேல்ஸ் பெறப்போ, இதுதான் உங்களுக்கு சேல்ஸ் பட்ஜெட்டாக இருக்க போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரொடக்ஷன் பட்ஜெட். ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டுனா என்ன, ஒரு நிறுவனத்தில் எவ்வளவுத்தை நாங்கள் இந்த குவார்ட்டரோ இல்லை இந்த மந்த்லியோ இல்லை இந்த இயர் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம்ன்றதை தான் நாங்கள் இந்த பட்ஜெட்டில் சொல்ல போகிறோம், அதாவது ஃபோக்கஸ் செய்ய போகிறோம். இப்போ முதலாவது சேல்ஸ் யூனிட் எடுப்போம். சேல்ஸ் யூனிட் எங்கே இருந்ததுன்னு சொன்னால், நாங்கள் சேல்ஸ் பட்ஜெட்டில் போட்டதை எடுப்போம், அதாவது சேல்ஸ் பட்ஜெட்டில் போட்டதை சேல்ஸ் யூனிட் எடுப்போம். அடுத்தது என்ன பார்த்துக்க போறீங்கன்னு சொன்னால், க்ளோசிங் ஸ்டாக்கை ஆட் பண்ண போறீங்க. அதாவது க்ளோசிங் ஸ்டாக் என்னன்னு சொன்னால், அதாவது ஃபினிஷ் குட்ஸ் முடிவடைந்த பொருள்ன்ற க்ளோசிங் ஸ்டாக்கை ஆட் பண்ண போறீங்க. அதாவது சேல்ஸ் பண்ண போறது பிளஸ் அதை வச்சிருக்க போற என் சேர்த்து தானே நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும், அந்த குவார்டர்லயோ அந்த மந்த்ல கடைசியாவில் வச்சிருக்க போறோம், அதையும் சேர்த்து தான் என்ன செய்யணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். அதை ப்ரொடக்ஷன் செய்யறதுக்கு அதையும் பிளஸ் பண்ணணும். அதே நேரம் லெஸ் பண்ண போறோம் ஓப்பனிங் ஸ்டாக்கை, பிகாஸ் ஏன் சொல்லுங்க பார்ப்போம், மந்த் பிகினிங்கில் இந்த ஓப்பனிங் ஸ்டாக் எங்களுக்கு இருக்கு, அப்போ இதை தவிர்த்து மிச்சத்தை தான் நாங்கள் என்ன செய்யணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ ப்ரொடக்ஷன் பட்ஜெட் செய்யக்குள்ள சேல்ஸ் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக்கை கூட்டி போட்டு ஓப்பனிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ப்ரொடக்ஷன் யூனிட் வெறும் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லி, இதுதான் என்ன உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டாக இருக்கு. அடுத்த பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட்.
மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட்டுண்டா என்னன்னு சொன்னால், நாங்கள் எவ்வளவு மெட்டீரியலை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், அதுக்குரிய கொஸ்ட் எவ்வளவு ஏற்படும்ன்றதை கண்டுகொள்றதுக்காக தயாரிக்கிறது தான் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட். அப்போ முதலாவது போடுவோம் நாங்கள் ப்ரொடக்ஷன் யூனிட், அதாவது ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டில் கண்டுபிடிச்ச யூனிட்டை ஒவ்வொரு குவார்ட்டர் வைஸாவோ இல்லை மந்த்லி வைஸாக போடுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம், இது எல்லாமே என்ன வடிவில் இருக்குன்னா யூனிட்ல இருக்குது. அப்போ அதை நாங்கள் என்ன செய்வோம், ரிக்வயர்ட் மெட்டீரியல் கிலோகிராமாவோ அல்லது அதுக்குரிய ரிக்வயர்ட் மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறோம். அப்போ ரிக்வயர்ட் மெட்டீரியல் பெர் யூனிட், ஒரு யூனிட்டுக்கான ரிக்வயர்ட் மெட்டீரியல் எவ்வளவோ அதை எடுத்து நாங்கள் என்ன செய்வோம், பெருக்கி எவ்வளவு ரிக்வயர்ட் மெட்டீரியல் தேவை என்றதை கல்குலேட் பண்ணுவோம். அதாவது ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளவு ரிக்வயர்ட் மெட்டீரியல் தேவை. அதே நேரம் நாங்கள் ரிக்வயர்ட் மெட்டீரியலை க்ளோசிங் மெட்டீரியல் ஸ்டாக்காகவும் யூஸ் பண்ணுவோம், அதே நேரம் ஓப்பனிங் ஸ்டாக்காகவும் யூஸ் பண்ணுவோம். அப்போ க்ளோசிங் ஸ்டாக் எங்களுக்கு தேவையான ப்ரொடக்ஷனோட ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக்கையும் ரோ மெட்டீரியல் க்ளோசிங் ஸ்டாக்கையும் ஆட் பண்ணணும். இப்போ க்ளோசிங் ஸ்டாக்கை ஆட் பண்ணுவோம், எவ்வளவு ஒவ்வொரு கம்பெனியும் பொலிசி வச்சுருக்கும் அவ்வளவு குவார்ட்டர் முடிவில் அல்லது மந்த் முடிவில் இவ்வளவு ரோ மெட்டீரியலை நாங்கள் மெயின்டைன் பண்ணப்படுவோம். அதுக்கேற்ற மாதிரி க்ளோசிங் ஸ்டாக்கை என்ன செய்வோம், எவ்வளவு ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ரோ மெட்டீரியலோட ஆட் பண்ணுவோம். அதே நேரம் லெஸ் பண்ணுவோம் ஓப்பனிங் ரோ மெட்டீரியல், ஏன்னா ஆல்ரெடி போன மாதம் வேண்டி இருப்பணும், இப்போ இந்த மாதம் தேவைப்படாது. அதை என்ன செய்வோம், லெஸ் பண்ணுனா எவ்வளவு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேணும் என்றது, இது என்ன கிலோகிராமாவோ அல்லது என்ன ரோ மெட்டீரியலோ அந்த வடிவில் இருக்கு. சரி, அதோட நாங்கள் என்ன செய்வோம், ஒரு ரோ மெட்டீரியலுக்கான ப்ரைஸை பெருக்கணும்னு சொன்னால், ப்ரைஸை பெருக்கணும்னு சொன்னால் டோட்டல் கொஸ்ட் வரும், ரோ மெட்டீரியலுக்கான கொஸ்ட் வரும், ரோ மெட்டீரியலுக்கான கொஸ்ட் வரும். இதுதான் பர்ச்சேஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட்டாக இருக்குது. அடுத்து பார்க்க போகிற என்ன பார்த்தீங்கன்னா லேபர் பட்ஜெட். லேபர் பட்ஜெட் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது எவ்வளவு லேபர் அபர்ஸ் தேவை, ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளவு லேபர் அபர்ஸ் தேவை, அதே நேரம் ப்ரொடக்ஷனுக்கு ஏற்படுற லேபர் காஸ்ட் எவ்வளவுன்றதை கல்குலேட் பண்ணுறதுக்காக செய்கிறது தான் லேபர் பட்ஜெட். லேபர் பட்ஜெட்டில் முதலாக பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் யூனிட், அதாவது எவ்வளவு ப்ரொடக்ஷன் யூனிட்டை நாங்கள் மேக் பண்ண போகிறோம்னு இது ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டில் இருந்து எடுப்போம். அதாவது ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டில் இருந்து கொண்டு வருவோம் ப்ரொடக்ஷன் யூனிட்டு, ஒவ்வொரு குவார்ட்டர்ஸுக்கும் போட்டுட்டு ஒரு யூனிட் செய்கிறதுக்கு எவ்வளவு லேபர் அவர்ஸ் தேவைன்றதை கல்குலேட் பண்ணுவோம். அதாவது ஒரு யூனிட்டை செய்கிறதுக்கு எவ்வளவு லேபர் அவர்ஸ் ஒரு யூனிட் செய்கிறதுக்கு தேவைன்றது நாங்கள் என்ன செய்வோம், பெருக்கணும்னு சொன்னால் டோட்டல் ரிக்யர்ட் லேபர் பெரு, அதாவது டோட்டல் ரிக்யர்ட் லேபர், அதோட ஒரு லேபருக்கு எவ்வளவு ரேட் பே பண்ணணும்ன்றது நாங்கள் என்ன செய்வோம், டோட்டல் ரிக்யர்ட் லேபரோட பெருக்கணும்னு சொன்னால் டோட்டல் லேபர் காஸ்ட் வரும். அதாவது ஒரு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஒரு குவார்ட்டர்ஸ்லேயோ இல்லை ஒரு மந்த்லேயும் எவ்வளவு லேபர் காஸ்ட் முடியும்ன்றது இதில் கல்குலேட் பண்ணுவோம். அடுத்து பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா கேஷ் பட்ஜெட். கேஷ் பட்ஜெட்டுன்னா என்னென்னு சொன்னால், எதிர்காலத்தில் நாங்கள் எவ்வளவு கேஷ் இன்ஃப்ளோ வரப்போகுது, அதே நேரம் எவ்வளவு கேஷ் அவுட்ஃப்ளோ வரப்போகுது, அதனால் எவ்வளவு நெட் கேஷ் ஃப்ளோ இந்த கம்பெனிக்கோ அல்லது காமனுக்கு ஏற்பட போகிறன்றதை கல்குலேட் பண்ணுறது செய்கிறது தான் கேஷ் பட்ஜெட்டாக இருக்குது. இப்போ இதில் முதலாவது நீங்கள் கேஷ் இன்ஃப்ளோவை போடுவீங்க. கேஷ் இன்ஃப்ளோ எதனால் வரலாம்ன்றா, ஒன்று லோன் எடுக்கிறதால வரலாம், அல்லது சேல்ஸால் வரலாம், அல்லது கேஷ் சேல்ஸால் வரலாம், அல்லது டெபிட்டர்ஸ்டேந்து ரிசீவ் பண்ணுற மணியால் கேஷ் இன்ஃப்ளோ வரலாம். அதே நேரம் கேஷ் அவுட்ஃப்ளோ எதுக்கு போகும்டா, பர்ச்சேஸ் கேஷ் பர்ச்சேஸுக்கு போகும், அல்லது சப்ளையருக்கு பே பண்ணிக்கல போகும், அல்லது கேஷ் எக்ஸ்பென்ஸுக்கு போகும், அல்லது லோன் ஏதாவது பேமெண்ட் ரீபேமெண்ட் செய்கிறண்டா போகும், டேக்ஸ் பே பண்ணுறண்டா போகும், விஏடி பே பண்ணுறண்டா போகும், அப்படியானது என்ன கேஷ் அவுட்ஃப்ளோவாக போகும். அப்போ நீங்கள் டோட்டல் கேஷ் இன்ஃப்ளோவில் இருந்து டோட்டல் கேஷ் அவுட்ஃப்ளோவை போட்டு கழிச்சிங்கன்னு சொன்னால் டோட்டல் நெட் கேஷ் ஃப்ளோ வரும். அதில் இருந்து நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸை கூட்டினீங்கன்னு சொன்னால் க்ளோசிங் பேலன்ஸ் வரும். இதுதான் கேஷ் பட்ஜெட்டாக இருக்குது.